வணக்கம். கட்டாரில் இருந்து கிடைக்கப்பட்ட புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப கட்டாரின் ஒத்துழைப்பை பெற முயற்சி அங்குள்ள வங்கிகளுடன் விசேட கலந்துரையாடல் இலங்கை. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிஃபார் ஹஃப்ரல் மற்றும் கட்டார் மத்திய வங்கி ஆளுநர் அப்துல்லா பின் சவுத் அல்தானி ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்காக கட்டார் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு தொடர்பதாகவும் பொருளாதாரத்துக்கு தடையாக உள்ள வைரஸ் தொற்று தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் குறித்தும் இருநாட்டு மத்திய வங்கியின் ஆள்களுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. துருக்கியில் காட்டுத்தீ மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கட்டாரின் நிவாரணப் பணிகள் கட்டாரின் செம்பறை ரெட்கிராஸ் சொசைட்டியானது துருக்கியின் அரச பேரிடர் மேலாண்மை மற்றும் அவசர மேலாண்மை ஆணையத்துடன் இணைந்து 30 மில்லியன் உதவியை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்காக கட்டாய சுகாதார காப்பீடு அறிமுகம் விரிவான சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று டாக்டர் முகமட் கூறியிருக்கின்றார். இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 20.41, இலங்கை ரூபாவில் 55.50. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகளை பொறுத்து இதில் தரப்பட்ட பெறுமதிகளில் சில மாற்றங்கள் சிறு மாற்றங்கள் உண்டு. செனியா நகராட்சியின் சுகாதார காப்பீட்டுத் துறையானது செனியாவில் உள்ள விவசாய தொழிலாளர்களின் வீட்டு பகுதியில் ஆய்வு பிரச்சாரத்தை நடத்தியிருக்கின்றனர். வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம், நகராட்சி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் பொது சுகாதாரத்துறை மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். கட்டாரில் கடந்த 24 மணி நேரத்தில் 77 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தோற்றம். கட்டாரில் கடந்த 24 மணி நேரத்தில் 1359 நபர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை நடத்திய மாபெரும் இரத்த தான முகாம். ஒருங்கிணைந்த தமிழர் பேரவையின் ஏற்பாட்டில் திரு ஜமீர் அகவது தலைமையில் ஏசியன் டவுனில் மாபெரும் இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்வில் ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கியிருக்கின்றார்கள். தகவல் ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை கத்தார்.